வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்குடைய ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன, ஸோ எப்படி ஒரு நார்மல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ஸில் ப்ராசஸ் பண்ணுறோம், சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்எல்பி. ஸோ முதல்ல என்எல்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்சைடி, ஒரு பிரான்ச் இந்த சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் எதை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கம்ப்யூட்டரோட எப்படி நம்ம ஹியூமன் லாங்குவேஜஸில் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நார்மலாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹியூமன் லாங்குவேஜஸ் தெரியாது. ஸோ அதே போல் நம்ம ஹியூமன்ஸ்க்கும் கம்ப்யூட்டருடைய அந்த பைனரி கோட்ஸ் தெரியாது. ஸோ அதனால் ஸோ இந்த சப்ஜெக்ட் எதை டீல் பண்ணுதுன்னா, எப்படி நம்ம ஹியூமன்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜஸ்லேயே எப்படி கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீல் பண்ணுற சப்ஜெக்ட் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் இட் ஹெல்ப்ஸ் த கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் வித் ஹியூமன்ஸ் இன் தர் ஓன் லாங்குவேஜ். ஸோ அவங்கவுங்களுடைய லாங்குவேஜஸ்லேயே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ரோபாட் சொல்லலாம். ஸோ இந்த ரோபாட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய லாங்குவேஜஸ்லேயே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். டேக் த பாட்டில், கோ தேர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லேயே அந்த மிஷினுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். ஸோ அந்த மிஷினும் என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸையே அது ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்ட் பண்ணுது. டேக் த பாட்டில்னா உடனே பாட்டிலை அது டேக் பண்ணும், எடுக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அது நம்மளுடைய லாங்குவேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய லாங்குவேஜஸ்லேயே ஒரு மெஷினை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ எனிபடி கேன் டூ திஸ், ஓகேங்களா. ஸோ அதை டீல் பண்ணுற சப்ஜெக்டுக்கு பேர் தான் என்எல்பி. சரி, இப்போ எப்படி வந்து இந்த என்எல்பி நடக்குது, ஸோ இதனுடைய ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்க்குறோம், நம்ம டீட்டெயிலாக பார்க்கல. ஸோ இதில் என்எல்பி எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜஸை வி ஆர் கன்வெர்ட்டிங், நம்மளுடைய கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம், கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி வி ஆர் கன்வெர்ட்டிங் யூசிங் சம் அல்காரிதம்ஸ். ஸோ சில அல்காரிதம்ஸை வச்சு நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி முதல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதனுடைய லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த மீனிங், அதில் இருந்து மீனிங்கை முதல்ல எடுக்கிறோம். மீனிங்கை எடுத்துட்டு கம்ப்யூட்டருக்கு தேவையான டேட்டாவை அது யூஸ் பண்ணிக்குது. ஸோ இதுவும் சில அல்காரிதம்ஸ் மூலமா நடக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம பண்றோம். ஒன்று வந்து சிண்டாக்டிக் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து சிமாண்டிக் அனாலிசிஸ். ஸோ திஸ் டூ ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் this NLP processing technique. So ஒரு natural language நம்ம கம்ப்யூட்டரில் process பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டெக்னிக்ஸும் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு syntactic analysis அப்படின்னா, syntaxனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், grammar. ஸோ சில கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அப்ளை பண்றோம். சோ அப்ளை பண்ணும்போது அது ஒரு சென்டென்ஸா மாறும். சோ அந்த சென்டென்ஸ்ல இருந்து we are deriving meaning from them. So it was rain. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இட் வாஸ் ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்ஞ்சது. இட்ஸ் அ கிராமர். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நடக்குது. கீதா இஸ் டான்சிங் அப்படின்னு சொன்னேன்னா கீதா இப்போ டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறாள் நவ். ஸோ இப்போ நடக்குது. ஸோ இந்த மாதிரியான மீனிங்ஸை ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நடக்குது, முன்னாடி நடந்தது. ஸோ இந்த மீனிங் எல்லாம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் யூசிங் தி சின்டாக்டிக் அனாலிசிஸ். ஸோ அடுத்த முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிமாண்டிக் அனாலிசிஸ். ஸோ சிமாண்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா மீனிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதாவது மீனிங்கை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து மீனிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லையா, யூசிங் சம் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ். ஸோ அந்த ஃபேஸுக்கு தான் சிமாண்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட் நம்மளுடைய என்எல்பியில். ஸோ இப்போ வரைக்குமே இது ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ சில வேர்ட்ஸுக்கு அதாவது மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? அதாவது கனெக்டட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இதே போல் க்ளோஸ் த டோர் அப்படின்னு நான் சொன்னேன்னா லாக் த டோர் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். அதே போல் ஸ்கிப் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க, ஜம்ப் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். அதே போல் மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஸ்கிப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஜம்ப் பண்ணுறது தான் இல்லைங்களா. அதே போல் ஐ ஸ்கிப் மை மீல் அப்படின்னு சொன்னோம்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய மீலை அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். ஸோ அதனால் ஒரு வேர்டுக்கு நிறைய மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கிறதுனால இந்த சிமாண்டிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் பார்ட். ஸோ இந்த மீனிங்கை நம்ம சில கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய மிஷின் வந்து என்ன பண்ணுதுன்னா மீனிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ் நம்மளுடைய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸரை நம்ம இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுடைய கூகுள் டிரான்ஸ்லேட்டர். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்எல்பியில் ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ மிஷின் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷனுக்கு கீழே வர்றது தான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர். அதே போல் இப்போ கால் சென்டர்ஸில் எல்லாம் பாருங்கள், ஸோ இன்டராக்டிவ் ஐவிஆர் மெசேஜஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இல்லை ஐவிஆர் கால்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐவிஆர் அப்படிங்கிறது இந்த ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் அவர் என்எல்பி. ஸோ இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ அதே போல் நம்ம அலெஸ்கா. ஸோ அலெக்ஸ்கா அப்படிங்கிறது இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் அவர் என்எல்பி. ஸோ அது எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷனுக்கு கீழே வரும். ஸோ அதே போல் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் அவர் என்எல்பி. ஸோ டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூகுளில் சில டாபிக்ஸை சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட் த டாப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய குட்டியான சம்மரி ஒன்று வரும் இல்லையா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய என்எல்பியில் டெக்ஸ்ட் சம்மரைஸ். அதாவது நம்மளுடைய டாப்பிக்கை சம்மரைஸ் பண்ணி அது கொடுக்குது. ஸோ இதுதாங்க நம்மளுடைய என்எல்பியுடைய ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.